அடச்சீ இந்த மூஞ்சிய வருஷம் பூரா பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சுன்னு தான நான் அந்த மூஞ்சிய செலக்சன் பண்ணேன். அவ என்னடான்னா காட்ட மாட்டேங்கற. அவ மூஞ்சி எப்படி இருக்கும்? மனிஷா கொய்ராலா மாதிரி இருக்குமா? இல்ல ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்குமா? கம்பெனிக்கு போன உடனே அந்த மூஞ்சி எப்படியாவது பார்த்தே தீர்வேன். என்னங்க சத்தம்? சுத்தம் வெட்டரே. ஹே, என்னது கண்ணத்துல அந்த? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? கிளம்புங்க. பை. எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலாய் ஓடிவா. ஓ ஓஹோ, பார்த்தி பார்த்தி, டெய்லி என் கனவுல வந்து என்ன தூங்கூடாம டிஸ்டர்ப் பண்றியே, இது உனக்கு நியாயமா? அப்ப கூட முகத்தை காட்ட மாட்டேங்கிறியே. மெல்ல திறந்தது படத்துல அமரா வந்த மாதிரி கடைசி வரைக்கும் முகத்தை காட்டாம சேத்துல உழுந்து செத்து போயிடாதம்மா. உங்களை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போவனா? ஏன், ஒரு ஊரையா சேர்த்து கூட்டிட்டு போய மூடி வைக்கிற பொருளுக்கு தான் கிக் அதிகம்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல ட்ரூ ஆயிருச்சு. பாத்தி, காஜா எடுத்துட்டு இருந்த ஒண்ணே கைய புடிச்சு கட்டிங் சொல்லி கொடுத்து இன்னைக்கு காஸ்டியூம் ஆக்கியிருக்கேன். அந்த நன்றிக்காவது உன் பேச ஓபன் பண்ணி காட்டக்கூடாதா? என் முகத்தை காட்டணும்னா ஊர்ல ஒரு வயல இருக்க கூடாதா? அது இல்லங்க, என் மனசுல நீங்க நிக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுங்க, அப்புறமா போட்டடா ஒரு போடு. ஓசியில சிக்குவான்னு பார்த்தா ஊசியில குத்துறாள. சரி, சீப் அண்ட் பெஸ்டா முடிச்சுக்குவோம். கம்மலை வாங்கி மாட்டினா காதோட அத்துட்டு போயிருவானுங்க. மூக்குத்தி மாட்டி விட்டா சளி சிந்தும் போது சிந்தி எரிஞ்சிருவா. என்ன செய்யலாம்? கொலுச வாங்கி காலில் மாட்டி விட்டா அவன் நடக்கும்போது ஜல்லு ஜல்லுன்னு சவுண்டு வரும். அப்ப நாம அவன் மனசுல ஜில்லு ஜில்லுன்னு போய் நிப்போம். பாத்தி, கிப்ட் நாளைக்கு ரெடி. மொட்டுகளே மொட்டுகளே, மூச்சு விடாத மொட்டுகளே. ஹை, மொட்டுகளே மொட்டுகளே, மூச்சு விடாத மொட்டுகளே. மம்மி, கனகுலாம் தப்பு தப்பா வருது. மம்மி, இங்க நடக்கிறது எல்லாமே தப்பு தப்பா தான் இருக்கு. நீ ஒழுங்கா பேசாம படி. எங்க, ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன? நான் உங்களுக்காக ஒரு ஸ்கூட்டர் வாங்கி வச்சிருக்கேன். ஸ்கூட்டரா? பின்ன என்னங்க, நீங்க ஆபீஸ் போகும்போது கண்டவெல்லாம் உங்க பின்னாடி வரது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் நான் ஸ்கூட்டர் வாங்கினேன். ஐயே, எனக்கு ஸ்கூட்டர் எல்லாம் ஒத்து வராது. பஸ்ல போனாதான் எனக்கு ஒத்து வரும். எதுக்கு கன்சூமர் கோட்டு அது இதுன்னு கலாட்டா பண்றதுக்கா? இந்த பாருப்பா, அந்த காலத்துல என் பொண்டாட்டி எனக்கு ஒரு சைக்கிள் கூட வாங்கி தரல, ஆனா ஓம் பொண்டாட்டி ஒரு ஸ்கூட்டரே வாங்கி கொடுத்துருக்கா. முண்டா முண்டா, ஆம்பளை வேலை கிளம்பும்போது முடிய விரிச்சு போட்டு உட்காந்துருக்கான், உருப்படவே மாட்டான். காயத்ரி, என்ன தனியா புலம்பிட்டு இருக்க? எனக்கு ஸ்கூட்டர் சரிபடாது, நான் பஸ்ல போறேன். இருங்க, நான் உங்க பொண்டாட்டி தானே, இதுல என்ன சந்தேகம்? நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்வீங்களா? என்னம்மா சொல்லு. பொண்டாட்டி, என் பெரிய பொண்டாட்டி உரிமை கொண்டாட வந்துட்டா, அவ முன்னாடியும் மானத்தை வாங்காதீங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க, பாத்துக்கிறேன்டி என்ன நடக்க போகுதுன்னு. ஐயோ, நல்ல கிக் பண்ணுங்க. என்ன ஸ்டார்ட் ஆகல? மூஞ்சிய பாரு, பெருங்காயத்தை நக்கின பெருச்சாளி மாதிரி. அவங்கள விடு, அவங்க லைஃப்ல ஸ்கூட்டரே பாத்துக்க மாட்டாங்க. என்னங்க நீங்க இப்படி வாங்க?
மாமா ஸ்டார்ட் பண்ணட்டோம் என்னாலே ஸ்டார்ட் பண்ண முடியல உங்க மாமா ஸ்டார்ட் பண்ணிட்டாரா சரியா ஓட்ட ஸ்கூட்டர் வாங்கி ஏன் உயிர் வாங்குறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க நீங்க இப்படி வாங்க மாமா நீங்க போய் ஸ்டார்ட் பண்ணுங்க பெரிய சில்வர் ஸ்டாலின் இதுனா சாதாரண வண்டியா 95 மாடல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கண்டிஷன்ல மெக்கானிக் கொடுத்திருக்கான் ஸ்டார்ட் பண்ணு மாமா நீ பாத்துட்டு இருக்கீங்க ஓடே ஸ்டார்ட் பண்ற மூஞ்ச பாத்தீங்களா என்னயா சிரிப்பு அப்பா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது நீங்க உள்ள போய் அத கொண்டு வாங்க இப்ப வந்துறேன் டண்ட நக்கட டனக்க நக்கட டண்ட நக்கட கிங் கிங் மவளே இதை விட அந்த ஐட்டம் சூப்பரா இருக்கு மாமோய் இது புது வண்டி 2003 மாடல் 35000 ரூபாய் கொடுத்து உங்களுக்காக ஸ்பெஷலா வாங்கி இருக்கேன் ஒரு அடி அடிச்சா போதும் ஸ்டார்ட் ஆயிடும் அது செகண்ட் ஹேண்ட் வண்டி எத்தனை அடி அடிச்சாலும் ஸ்டார்ட்டே ஆகாது நீங்க வாங்க மாமா வந்து இதுல உட்கார்ந்து ஓட்டிக்கிட்டு போங்க உட்காருங்க ஏமா அந்த ஸ்கூட்டர் முன்னாடியே ஓடாதுன்னு தெரிஞ்சு தான் புது ஸ்கூட்டர் எடுத்தியா ஆமா நான் தான் நேத்து நைட் பெட்ரோல் டேங்க்ல சக்கரை போட்டுட்டேனே அப்புறம் எப்படி ஓடும் பெரிய கில்லாடிமா இங்க வை ரெடி நீ ரெடியா இந்த போயிட்டு வா ஏய் கோபாலகிருஷ்ணா சீக்கிரமா வா கோயிலுக்கு போனும் ஹாய் பாட்டி ஹலோ தாத்தா பா 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 என்னது என்னப்பா என்ன பாட்டி தாத்தா இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள் இந்தாங்க கேக் அப்படியே நல்லா இருக்கணும் தங்கம் 100 வயசுக்கு நீ நல்லா இருக்கணும்டா ஆ ஆ ஹா ஹா ஐயே வாய பாரு அப்பா இது வரைக்கும் உன் பேரை கூட தெரிஞ்சுக்க முடியல உன் பேர் என்ன கண்ணு என் பேரு கோபால கிருஷ்ணன் எங்க அப்பா பேரு சிவராம கிருஷ்ணன் அடேங்க அப்பா பையன் அப்பனையே மிஞ்சிடுவான் போல இருக்கு ஆமா மிஸ்டர் சிவராம கிருஷ்ணன் எங்க உள்ள பிஸியா இருக்காரு நேரா போனா உன் சின்னமா பத்திரகாளி மாதிரி ஆயிடுவா ஜன்னல் பக்கமா போ ஹலோ தோஸ்த் உங்க வர மாட்டாங்க வா ஏண்டா இப்படி ரகளை பண்ற உன் சித்தி உன்னை பார்த்தா பிரச்சனை பண்ணுவா போடா அதெல்லாம் ஒண்ணும் வர மாட்டாங்க இந்தாங்க கேக் எதுக்கு கேக் எனக்கு நீ பிறந்த நாள் சித்தி வந்து வா போப்போ இருங்க நான் வந்த வேலை இன்னும் முடியலையே இதுல ஒரு கையெழுத்து போடுங்க கையெழுத்தா எதுக்குடா பாக்ரஸ் ரிப்போர்ட்ல பேரண்ட்ஸ் தான கையெழுத்து போடணும் ஏண்டா இத்தனை நாள் நானா போட்டேன் உங்க அம்மா தான போட்டா அவ கிட்ட போய் வாங்கி போ இனிமேலே எங்க மம்மி போட மாட்டாங்க நீங்க தானே அப்பா நீங்களே போடுங்க அதெல்லாம் முடியாது போட இல்லன்னா இந்த டாக்டர் போறன்றாரு அவர்கிட்ட போட்டுக்கணுமா அப்படி போடு தேங்க்யூ சித்தி போடா போடா போடா
ஓடிரு ஓடிரு என்னங்க என்னங்க காபி காலையில கேட்டிங்க நான் தான் மறந்துட்டேன் என்னங்க ஏன் கை நடுங்குது அது நர்வஸ் பிரேக் என்னது வேர்க்குது முகலா அது வெளிய வெயில் அத ரொம்ப ஹாட் ஹாட்டா இல்ல இல்ல நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க ஹம் டைமாச்சே பச்சை தண்ணி தலையில ஊத்துனா எல்லாம் சரியாயிடும் ஹம் ஹம் சீக்கிரம் வாங்க கலந்து போறோம் அப்பா அப்படியே காசி தியேட்டர்ல ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான்ன்ற படத்தை பார்த்துட்டு அப்படியே ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டு லேட்டா தான் வருவோம் நீங்க சாப்பாடு ஏதோ செஞ்சு வைக்க வேண்டாம் புரியதா காயத்ரி அம்மா என்ன அப்பாவா அவங்களுக்கு காது நல்லா கேக்கும் ஏன் இப்படி கத்துற நான் அப்படி தான் கத்துவேன் நீங்க சும்மா இருங்க அத்தை ஒரு பெரிய பூசணிக்காவை வாங்கி வைங்க சாந்திரன் அங்க வந்தேன்னா திருஷ்டி எடுக்கணும் கண்ட கண்ட கொள்ளி கனல இங்கேயே பார்த்துட்டு இருக்கு நாங்க வரோம் வாங்க போலாம் கைய கோத்துக்கங்க எதுக்கு கைய கோத்துக்கங்க அப்பிள் பெண்ணே நீ யாரோ ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ என்ன தொடாதீங்க ஏ எல்லாரும் லஞ்சுக்கு போயிட்டாங்க என்ன மட்டும் எதுக்கு வெயிட் பண்ண சொன்னீங்க உனக்கு ஒரு கிஃப்ட் குடுக்குறேன்னு சொன்னல்ல அத நான் இன்னைக்கு கலட்டிட்டு வந்தேன் இல்ல வாங்கிட்டு வந்தேன் ஜிஞ்சு கிச்சுக்கா கொலுசா பழசு மாதிரி இருக்கு ஆமா கமரகாசை யூஸ் பண்ணது சலங்கை ஒலியில பழசு இல்லாம புதுசாவா இருக்கும் உன் வெண்டைக்காய காட்டு இல்ல கெண்டைக்கால காட்டு இந்த கார் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு லேடிஸ் கார்ல அப்படி தான் இருக்கும் மாட்டுங்க சார் டார்லிங் இப்ப முகத்தை காட்டட்டுமா காட்டு டார்லிங் அதுக்காக தான நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கமாண்ட் ஆ நீயா எப்பா நீ கிளம்புப்பா அம்மா அம்மா அத்தை அம்மா இங்க இருக்கப்பா என்னப்பா என்ன உனக்கு உனக்கு ஒண்ணு இல்லையே எனக்கு ஒண்ணு இல்லையே நீங்க என்ன படம் பார்க்கலையா ஐயோ சீக்கிரம் வந்துட்டியா வா 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 என்ன என்னப்பா ஏதோ படம் பார்க்க போறேன்னு சொல்றே உட்காரு என்னப்பா என்னாச்சு படம் பார்த்துட்டு இருக்கும்போது சிவராமகிருஷ்ணன் தம்பதிகள் உடனே மேனேஜர் ரூமுக்கு வரணும்னு ஒரு ஸ்லைட போட்டான் சரி பதறி போய் மேனேஜருக்கு போனமா அம்மாவுக்கு அடிபட்டு இருக்கு வீட்ல இருந்து போன் வந்துச்சு உடனே போங்கண்ணா அதனால தான் இங்க ஒடியாம தான் உனக்கு ஒண்ணும் இல்லையே ஐயோ என்னப்பா நீ அது வேற சிவராமகிருஷ்ணா இருக்கும் ஐயோ சொல்ல இருங்க இருங்க அத்த அவங்க பேர் மட்டும் சொல்லல சரோஜம்மாக்கு அடிபட்டு இருக்குன்னு உங்க பேர் சேர்த்து எல்லாம் சொன்னாங்க நம்ம குடும்பத்தாருடைய பேரெல்லாம் நோண்டி வெளியே எடுத்திருக்கிறாங்கன்னா நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் தான் சதி பண்ணிருக்கணும் யார் இப்படி உங்களை போன் பண்ணி குழப்பினது என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான் சொந்தம் தான் என்று நான் நினைச்சேனே என் புருஷன் தான் எனக்கு மட்டும் அவ பாட்ட எல்லாம் அவசஞ்ச வேலை நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா சும்மா போறது அவளுக்கு பொறுக்கல சும்மா இவன் நீ வேற போன் பண்ணி கேட்டு விட்டுட்டான் பாருங்க சரி விடுமா அந்த படத்தை அப்புறம் பாத்துக்கிட்டா போகுது நீங்க சும்மா இருங்க நீங்க சமாளிக்காதீங்க என்னங்க இன்னைக்கு நீங்க அவகிட்ட போய் ரெண்டுல ஒண்ணு கேட்டு வரீங்க ஒண்ணு அவ இந்த தெரு விட்டு போனோம் இல்ல நாம போனோம் நாமையே போனோம் நான் அவளை விரட்டிட்டு வரேன் பாரு இந்த கோட்டை புடி ஏய் சுமதி வா வாடிய பாத்தீங்களா என்ன மாமா கூப்பிட்டீங்களா எனக்கு
ஏய் தபா என்னங்க கர்ம கர்ம ஒருத்தர் என்னங்க அவ மூஞ்சி பார்த்து நிக்கிறீங்க இப்படி வாங்க வாங்க ஏய் என்ன நினைச்சிருக்கோம் மனசுல என் புருஷன் மயக்க பாக்குறியா மாடி வழியா உன்கிட்ட எனக்கு என்னடி பேச்சு வேண்டி கிடக்கு சொல்லி ஏய் என் புருஷன் மயக்கிற வேலை இங்க வெச்சுக்காத ஆமா நானா மயக்கினே நானா மயக்கினே ஏன் புருஷன பட்டிமன்றத்தை நீ மயக்கி கைக்குள்ள போட்டுட்டு என்ன பேச வந்துட்டியா சரி தா போடி அவருக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி நடத்துக்கிற யோகி தான் உனக்கு இல்ல அத என்ன பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டாரு சும்மா பேசாத நானால தான் வச்சிருந்தேன் அப்போ இவரு என் மனசு சரியா புரிஞ்சுக்கல இப்ப நீ வேஸ்ட்னு தெரிஞ்சு ஏன் பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாரு மாமா அவ என்ன சொல்லுங்க என்னத்த சொல்றது சொல்லுங்கயா உனக்காய் அவ போய் சொல்ற நீ ஏன் அவள நம்பற ஓ நான் போய் சொல்றேனா அப்ப அந்த ரிப்போர்ட் எடுங்க என்ன சிபிஐ ரிப்போர்ட்டா இல்ல என் பையனோட ப்ராகிரஸ் ரிப்போர்ட் என் புருஷனுக்கு ஏன் மேலயும் என் பையன் மேலயும் பாசம் இல்லனா இதுல அவர் எப்படி கையெழுத்து போட்டாரு இனிமே மூஞ்சிலே முடிக்காதீங்க காயத்ரி 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 என்னமா இது ஐயோ என் புள்ள ரெண்டு பேருமா சேர்ந்து கூறு போட்டு வளங்க போல இருக்குதே நான் என்ன பண்ணுவேன் தவிக்கிறானே என் புள்ள ஐயோ